Rayon Designer presents Karpal Cinema. Suits rental for parties, weddings, any other occasions and customized tailoring also done. For more details contact 90435-27767. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு நோ சொல்றதுங்கிறது வந்து பெரிய ஸ்கில் சார். அது வந்து நீங்க கனால பண்ணீங்க, எனக்கு வந்து டைம் இல்ல, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலன்னு சொன்னேன் சார். அது எப்படி ஸ்கிரிப்டா எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்ஸில் சார் நீங்கள் பெருசாக டிபெண்ட்டாக இருக்கல எந்த மாதிரி விஷயத்தில் சார், லைக் ஆர்ட்லியா வெறும் நாலேஜ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லை எப்படி சார்? இல்லை இல்லை, எல்லாரோட கோஆப்ரேஷன் வேணும். அதாவது வெறும் நம்ம நாலேஜ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எடுத்துலேயே சேலஞ்சிங்கான ஷார்ட்னா சொல்லுங்கள், எதுக்கு அதை ரொம்ப மெனக்கெட்டு? சேலஞ்சிங்னா இதுதான், அந்த ட்ரெயின் இப்போ வந்து அந்த ட்ரெயின் தான் எடுத்ததுல எடுத்தனால எடுத்துலனா. இப்போ நீங்கள் ஒருவேளை பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு ஓடிடிக்கு வரும்போதோ அது உங்களுக்கு நியாயமாப்படுதா? இல்லை ஓடிடினா அது அது இதை இலக்கரமாக பார்க்கல. பட் அது தியேட்டருக்கு பண்ணது தியேட்டர் தான். இப்போ டாக்டர்லாம் ஓடிடியில் வந்து எப்படி ரசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு கலெக்டிவ் எனர்ஜி தானே. இப்போ வந்து நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்தேன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சோடனே. இப்போ வந்து ஒரு நோ சொல்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு நோ சொல்கிறதுங்கிறது வந்து பெரிய ஸ்கில் சார். அது வந்து நீங்கள் கனால பண்ணீங்க, எனக்கு வந்து டைம் இல்லை, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலன்னு சொன்னீங்க சார். அது எப்படி? இல்லை டைம் இல்லை, அதான் என்னென்னா அவர் ஸ்கிரிப்டாக எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த பர்டிகுலர் டைம் லைன்குள்ளே ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே. நமக்கு அவ்வளோ ஷூட் பண்ண தெரியுமானே, நமக்கு மேலே இருக்கிற ஒரு டவுட்டு தான். நமக்கு அந்த டைமுக்குள்ளே நம்மளால் டெலிவர் பண்ண முடியுமா? அண்ட் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் ஃபிலம் ஃபேவரட். அதனால் அதை கரெக்டாக பண்ணோம். ஏன்னா நான் இப்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும்ல, சில பேரால் சில விஷயம் குயிக்காக பண்ண முடியும், சில விஷயம் குயிக்காக பண்ண முடியாது. இப்போ என்னால் குயிக்காக ஷூட் பண்ண முடியும், ஆனால் அது எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி டெலிவர் பண்ணுன்றது தெரியல. ஏன்னா ஷூட் பண்ண படம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் தான். ஆடையெல்லாம் 41 நாள், செல்லுக்கருப்படி அந்த போர்ஷன் வந்து 8 நாள் 9 நாள், டாக்டர் 70 நாள் தான் மொத்தமாகவே ஷூட்டிங். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறது வந்து நமக்கு வர ஒரு விஷயம். பட் அந்த ஜானர் எப்படி ஷூட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால் நான் சொன்னேன் என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது உங்கள் ஸ்கிரிப்ட்டுக்கு, ஸோ இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அருண்ராஜாகிட்டே சொன்னேன், இவர் கலைகிட்டே சொன்னேன். இப்போ எஸ்கே தான் கூப்பிட்டு பேசினாங்க, எஸ்கே அருண்ராஜா தான் பேசினாங்க ஃபஸ்ட். அவங்க வந்து கரெக்டாக எஸ்கே கிட்டே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நினச்சா அவங்க ஈகோஸ்டிக்காக எடுத்துருந்துருக்கலாம், அருணோ இல்லை கலையோ, அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி எடுத்துக்கல. ஏன்னா அவங்களும் சென்சிபிளாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அதுவும் முதல்ல நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நோ சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய அதுக்கே ஒரு பெரிய ஹார்ட் வேணும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ முடிஞ்ச அப்புறம் திருப்பி நெல்சன் ட்ரெய்லர் வந்த டைம் நினைக்கிறேன் மீட் பண்ணி பேசணும். மீட் பண்ணி பேசிட்டு படம் முடிஞ்ச அப்புறம் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது அது இவர் எஸ்கே படம்னு, ஏன்னா எனக்கு யாருக்கு பண்ணுறது எதுவுமே தெரியாது. போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை நம்ம படம் தெரிஞ்சால் வேணான்றவாங்களோ அப்படின்னு. பட் வந்து அது எதுவுமே நடக்கல, ஸ்மூத்தாக எல்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் எஸ்கே சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஜெனுவினிட்டி. அதுவே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல, அதை ஒத்துக்கிறேன். அவர் ஒரு டெக்னீஷியன் அப்படி சொன்னாங்கன்னா கூட ஓகே, அவங்களுக்கு ஏதோ கிராஃப்ட் பிடிச்சிருக்கு. ஒரு ஆக்டர் ஒரு ஸ்டார் கம் ப்ரொடியூசர் சொல்லும் போது அவங்க உண்மையில ஒரு பெரிய மனசு வேணும், அது ஜெனுவினா. இப்போ யாருக்குமே தெரியாதுல அவங்க வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வெளியும் வராது நியூஸ். பட் அவங்கள்ட்ட ஒரு ஜெனுவினிட்டி இருக்கனால தானே அது பண்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய மனுஷன். ஸோ அது நம்மளால முடியல, நமக்கு டவுட் இருக்குன்னா தாராளமா. ஸோ நோ தப்பா, கரெக்டான நோ சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கரெக்டான நோ கரெக்டான ஆளுங்கள்ட்ட சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார் டெக்னிக்லாம் வந்து சார், இப்போ இந்த டிஏஒயில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருக்கா சார்? இப்போது உங்களுக்கு ப்ராப்பர் ரிக்ஸ் தான் வேணுமா லைக் செட்டில், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு சில இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி கூட உங்களால் சாதாரண மாதிரி? இல்லை செல்லதுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். பட் நிறைய டிஏஒய் அதாவது சும்மா கையில் திருப்புறது, அப்புறம் டாக்டரில் அந்த கேவ் செட் ஒன்று இருக்குது, இல்லை அந்த நசீர் வெட்டுற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன் கேவ் வந்து 120 ஃப்ரேம்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த இடத்த. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வச்சுருக்கோம், அந்த பல்க் ஹெட்டு மொட்டை மாடிலாம் போடுவோம்ல, அந்த ஹெட்டோட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பல்ப் போட்டால் அது ஃப்ளிக்கர் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பல்ப் போடுவீங்க? 120 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ண முடியாது, டங்ஸ்டன் பல்ப்ஸ் எல்லாம் 200 வாட்ஸ் பல்ப் கூட. ஸோ அது எப்படி படுறதுன்னு தெரியல, அதுவும் திருப்பி தேடணும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா பாரிஸ் கார்னரில் சைனா பல்ப் ஒன்று விற்கிது, அமேசானில் கூட இருக்காது. ஸோ அந்த பல்ப் வந்து 500 ரூபாய் வேணும் ஒரு பல்ப். சும்மா போட்டு டெஸ்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. ஓகே இப்போ மேலே லைட் போடணும், அதுவும் ஃப்ளிக்கர் ஆகக்கூடாது, அது என்ன லைட் போடலான்னு பார்த்தா ஷூட்டிங்கில் செட்டிலைட்டில் சும்மா போட்டிருப்பாங்களே வெளிச்சத்துக்கு அந்த எல்இடி லைட், அது அதை எடுத்து பார்க்குறோம் அதுவும் ஒர்க் ஆகுது. இது எனக்கு சர்ப்ரைஸ், இது என்ன இது ரெண்டுமே ஒர்க் ஆகுது, இப்போ இதில் எடுத்து பார்க்கலாமே சொல்லி டெஸ்ட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த ஹோல் செட்டை அப்படி தான் பண்ணோம். அது ஆக்சுவலாக எதுவும் சினி லைட்ஸுமே கிடையாது, ஸ்கைப் பேனல் ஒரே ஒரு 5K டங்ஸ்டன் மட்டும் இருக்கும், எஸ்கே உட்காந்துருப்பாரு பேக் லைட் ஒரே ஒரு டங்ஸ்டன் இருக்கும், அதை விட்டால் ஸ்கைப் பேனல் ஃபில் லைட் இருக்கும். அதை தவிர அந்த ஹோல் செட்டே வந்து ஆல்மோஸ்ட் டிஏஒய் தான். அது அந்த ஃப்ளோர் எப்படின்னா கோகுலம் ஃப்ளோரில் ஷூட் பண்ணோம், ஏசி ஆன் பண்ணால் குப்புன்னு எல்லாருக்கும் சில்லுன்னு ஆகிடும், ஃப்ரீசர் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாக ஃப்ளோரில் நிறைய லைட் போட்டு கொளுத்துவாங்க, ஸோ வந்து அந்த ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அந்த ஏசியை.
பட் இது ஏசி வந்து பயங்கரமா அடிக்குது. ஸோ அந்த மாதிரி டிஐஒய் இப்போ அந்த இந்த படத்துக்கு இருந்த பட்ஜெட்டுக்கு இது பண்ணியிருக்கவே தேவையில்லை. பட் வந்து நாங்கள் அதில் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். ஸோ டிஐ வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் டிஐஒய் பண்ண முடியாது, நடந்துருச்சுன்னா ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்ஸில் சார் நீங்கள் பெருசாக டிபெண்ட்டாக இருக்கல எந்த மாதிரி விஷயத்தில் சார், லைக் ஆர்ட்லியா இல்லை நீங்கள் உங்ககிட்ட இருக்க என்ன சொல்ல வெறும் நாலேஜ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா இல்லை எப்படி சார்? இல்லை இல்லை எல்லாரோட கோஆப்ரேஷனும் வேணும். அதாவது வெறும் நம்ம நாலேஜ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமாட்டோகிராஃபர் கேமரா வச்சு ஒன்றுமே நடக்காது. நம்ம வந்து பேசிக்காக ஒரு கிராஃப்ட் தான், நம்ம ஆர்ட்டே கிடையாது. நம்ம வந்து பல ஆர்ட் பல டிபார்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதை நம்ம ஷூட் தான் பண்ணுறோம். ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு முகம் வேணும், முகத்துக்கு போடுற மேக்கப் வேணும், அந்த முகம் போடுற ட்ரெஸ்ஸு வேணும், அப்புறம் அவன் நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. நீங்கள் கேமரா வச்சு ஷூட் தான், நம்ம கிரியேட் பண்ணுற ஒரே விஷயம் லைட் மட்டும்தான். ஸோ நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது லைட், நம்ம சைட்லேருந்து கிரியேட் பண்ண ஒரே விஷயம் லைட் மட்டும்தான். மற்ற எல்லாமே மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான். ஸோ நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து தப்பு. எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் சேர்ந்து தான் அது இருக்குது. லைட் சொன்னதுனால இப்போ இன்டோர் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை லைட் பண்ணி சோர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அப்படி பண்ணிப்பீங்களா இல்லைனா டோட்டலாக நீங்கள் இல்லை புதுசாக ஒரு லைட்டிங்? சில இடங்கள்லாம் போகும்போது நேச்சுரல் லைட்டே சூப்பராக இருக்கும், அப்போ வந்து அப்படியே எடுத்துருவோம் அதே. சில இடத்துல இப்போ கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் இருக்குனா இப்போ இங்கெல்லாம் நல்ல நேச்சுரலாகவே நல்லா இருக்குது, அப்படியே ஷூட் பண்ணிடலாம். சில இடங்கள்ல கிரியேட் பண்ணும், அது வந்து நான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக் பண்ணி இது இப்படி தான் பண்ணுன்ற மைண்ட் செட்லாம் ஒர்க் பண்ணுற ஆள். நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்போம், நல்லா இருந்தால் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் வர ப்ராஜெக்ட்ஸாக சொல்லி இல்லை இப்போ எனக்கு நீங்கள் பண்ணதாக இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் அது அதுக்குள்ளே ஏதோ எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் எனக்கு அது அந்த அந்த ஒர்க் உங்களுக்கு ஓகே ஆகுமா இல்லை லைக் நார்மலாக ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி? லைக் எப்படின்னா ஆடையில் வந்து அவங்கள கரெக்டாக காட்டணும், ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ இதில் டாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் ரூம் வச்சு அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஏதாவது ஸ்பைஸ் எதிர்பார்ப்பீங்களா உள்ள ப்ராஜெக்ட்குள்ளே? இல்லை நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம், ஆனால் ப்ராஜெக்டில் அது எதிர்பார்க்குற சி ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். கோஆப்ரேட்டிவ் இன் சென்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். டேரக்டரோட ராப்போ சரியாகலாம் நீங்கள் நினச்சி எதையுமே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் இப்படி இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் இல்லை. அது நிறைய விஷயம் இருக்குங்க, உங்கள் சேலரி இருக்குது, நீங்கள் பண்ண போகிற யார் கூட பண்ண போகிறீங்க, ஆக்டர் இருக்குது அண்ட் டேரக்டர் இருக்குது. நான் ப்ரையாரிட்டி டேரக்டர் தான் பார்க்குறேன் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அண்ட் அந்த டைமில் உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்குது, உங்கள் நீட் என்னவா இருக்குது, உங்களுக்கு இப்போ பணம் தேவையா இல்லை வந்து ஒரு க்ரியேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி அந்த டைமில் உங்களோட ஏர்ஜ் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு அந்த ப்ராஜெக்ட்டை எதை பண்ண போகிறீங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ ஏதாவது ஒன்று விஷுவலாக நல்லா இருந்தால் தான் நான் பண்ணுவேன் இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருந்தேன். டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா ரொம்ப வேர்பலான ஒரு ஃபிலிம், அது பண்ணுறதுக்கு ரீசனே இல்லையே. ஸோ வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸ்கிரிப்ட் படித்து, உழுந்து உழுந்துலாம் சிரிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் கன்வென்சிங்காக இருக்கும்போது நீங்கள் தைரியமாக பண்ணலாம்ல. ஸோ அது அப்படி தான் போய் ஷூட் பண்ணோம் அப்படி இருக்கிற ஆள் நான் கொஞ்சம் நைன் நைன் டேரக்டர் நோண்டி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும், பட் அதுக்காக மட்டும் ஷூட் பண்ணுறதில்லை, சூஸ் பண்ணுறதில்லை. அது நிறைய கோக்கியாக தான் பண்ணுறோம், அது தெரியல, அது பார்த்துட்டு சொல்லுங்கள். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க டேரக்டர் தான் நீங்கள் ரொம்ப நம்புகிற மாதிரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கும் ஓகே டேரக்டருக்கும் ஓகே, பட்ஜெட் கண்டிப்பாக தேவைப்படுது, எப்படி நீங்கள் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்களா இல்லை ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுங்களா? அது எப்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதான் கன்வின்ஸ் பண்ண ஜெனுவின். இப்போ நான் என்னென்னா இப்போ ஒரு விஷயம் தேவையில்லைனு வச்சுக்காங்களேன், அவங்க தர தயார் ஆனால் அது தேவையில்லை அப்படின்னா நான் வேணாம் சொல்லிடுவேன். அவங்க இப்போ கண்டிப்பாக தேவை ஆனால் அவங்கள்ட்ட அந்த பட்ஜெட்லாம் அதை பேச கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது ரெண்டுமே நடக்கும். வேணான்னா நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே தெரியும்ல, ஸோ ஒரு விஷயம் தேவையே இல்லை நம்ம தரோம் அதுக்காக அந்த ஆள் வாங்கிக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த அந்த அளவு அந்த லெவலில் ஜென்வனாக இருந்தாலே ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். இப்போது எல்லா விஷுவல்ஸ்க்குமே ஒரு என்ன சொல்ல நார்மலாகவும் ஒரு சில இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ண முடியும், ஒன்று பிரம்மாண்டமாகவும் காட்ட முடியும். இப்போ நீங்கள் ஒரு வேளை பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் லைக் தியேட்டரில் இல்லாமல் அது வந்து ஒரு ஓடிடிக்கு வரும்போதோ உங்களோட ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுதா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுமா இல்லை அங்கே இருக்கிறது கரெக்ட்? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட ஒர்க்கில் சார், அது நிறைய பேர் ரீச் ஆகணும்னு பார்ப்பீங்க. ஓடிடிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனுக்காக நீங்கள் அந்த ஒர்க்கை போட்டிருப்பீங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இதுக்குள்ளே வரும்போது அது உங்களுக்கு நியாயமாக படுதா இல்லை ஓகே இல்லை அது ஒரு மாதிரி நமக்கு ரிக்ரெட் இருக்க தான் செய்யும் அந்த இருந்துச்சுன்னா. ஓடிடினா அது நான் அது இதை இலக்கரமாக பார்க்கல, பட் வந்து தியேட்டருக்கு பண்ணது தியேட்டர் தான். இப்போ டாக்டர்லாம் ஓடிடியில் வந்து எப்படி ரசிச்சிருப்பாங்கன்னு தெரியல, அது வந்து ஒரு கலெக்டிவ் எனர்ஜி தானே, அது இன்ஃபெக்ஷியஸ் ஹியூமர். ஒரு தூரத்தில் ஒருத்தர் ஒரு காணல் ஒருத்தர் ஒரு ஜோ பிடிக்கும் சிரிப்பார், அது நமக்கும் சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த இந்த படம் வந்து கிளியராக இது வந்து தியேட்டர் ஃபிலிம் தான் நான் பார்த்தேன். ஸோ நாங்கள் அதனால தான் இந்த ஹெட் ரூம் எல்லாம் விட்டுது. இப்போ மொபைலில் பார்த்தா இது எப்படி இருக்கும், இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஹெட் ரூம் விட்டதுலாம் வந்து ஒர்க் ஆகும், புதுசாக தெரியும் தியேட்டரில் தான். ஸோ அது கண்டிப்பாக ஆயிருக்கும், அந்த ரிக்ரெட் யாச்சுன்னா கடுப்பு தான். அந்த ஆடை படத்துல அமலா போல வந்து நம்மளோட பாடியை முடிச்சுட்டு அந்த டெரஸ்ல வந்து நடந்து போவாங்க, அது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஷாட் தான். ஏன்னா
லைட் ஒரு பக்கம் கொடுக்கணும், நம்மளும் ரிஃப்ளெக்டில் தெரிஞ்சக்கூடாது, அவங்களோட பாடியும் எங்கேயும் காமிச்சக்கூடாது. இது எப்படி பண்ணீங்க? இல்லை அந்த ஷார்ட் வந்து 1 hour தான் ஷூட்டே பண்ணோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சிட்டோம் ஷார்ட்டு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தான், டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, குவிக்காக எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. லைட்டும் ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ டிசம்பர் டைமில் ஷூட் பண்ணாலும் சீக்கிரமாக லைட்டும் இறங்கிருச்சு. ரிஃப்ளெக்ஷன் நாங்கள் வந்தோம், அது அப்படியே எடுத்தது தான். அது வந்து இப்படி வரும்லாம் எங்களுக்கே தெரியாது. ரத்னா சொன்ன ஐடியா தான் அதை மிரர் வச்சுட்டு வரலான்னு. ஒரே ஒரு 15 frames 16 frames மட்டும் ஸ்டெடிகேம் ஃபீலில் வந்துருச்சு. ஸோ அது எரேஸ் பண்ணோம் அந்த போர்ஷனில். ஸோ அது எடுக்குமா அவ்வளோ யோசிக்கலாங்க, அப்படியே எடுத்துட்டோம் வந்துருச்சு. நீங்கள் எடுத்ததுலேயே சேலஞ்சிங்கான ஷார்ட்னா சொல்லலாம், எதுக்கு அதை ரொம்ப மெனக்கெட்டு? சேலஞ்சிங்னா இதுதான் அந்த ட்ரெயின். இப்போ வந்து அந்த ட்ரெயின் தான் எடுத்ததில் எடுத்தனால எடுத்துலன்னா அந்த ட்ரெயின் வந்து அது வந்து இப்போ யாருமே அதை பற்றி பேசுது, அதனால தான் சந்தோஷம். அது இன்விசிபிளாக இருக்குது, அந்த கிராஃப்ட் இன்விசிபிளாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கிறதுல. அது வந்து பிச் டார்க்காக இருக்கணும், ஆனால் அந்த இருட்டும் ஃபீல் பண்ணும், ஆனால் லைட் சோர்ஸும் தெரியக்கூடாது. அதுதான் ஏம் பண்ணோம், லைட் சோர்ஸே தெரியக்கூடாது ஆனால் இருட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபுல் இடத்தையும் லைட் பண்ணிட்டோம். லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேடோவே காஸ்டே இருக்காது எங்கேயுமே. அண்ட் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கனடி இருக்கும். ஸோ எதாவது ஒன்று வந்துடும் ரிஃப்ளெக்ஷனில். ஸோ எடுக்கும் வந்து பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு ரிஃப்ளெக்ஷன்ஸை கட் பண்ணிட்டு இருக்கிறது. சில இதான் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணோம், சிஜிலாம் ரிமூவ் பண்ணோம். பட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அது எடுக்கிறதும் கஷ்டம், கிரேட் பண்ணுறதும் கஷ்டம், ஃபைனல் டெலிவரியும் கஷ்டம். எடுக்கும் போதே வந்து மானிட்டர் ஒரு லட்டு போட்டோம், ஒரு லட்டு ரெடி பண்ணிட்டோம், இந்த டார்க் பிச் டார்க்காக இருக்க மாதிரி. ஸோ அந்த லட்டு ரெடி பண்ணிட்டு அது டிஸ்பிளேல போட்டிருப்போம். ஸோ டைரக்டர் மாட்டில் தெரியும். அதுக்கப்புறம் கிரேட் பண்ணும்போதும் அது கரெக்டாக வரணும்னு, ஏன்னா தியேட்டர் ப்ரொஜெக்டரில் அங்கே நல்லாயிருக்கலாம், பட் ரொம்ப பேட் ப்ரொஜெக்ஷன்ஸில் எப்படி தெரியும் தெரியல. ஸோ அதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணோம், மாற்றி மாற்றி வேறு வேறு ஸ்க்ரீனில் செக் பண்ணோம். செக் பண்ணி டெலிவரி வரைக்கும் அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு தான் வந்துட்டுருந்து. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது டஃப். அது இன்விசிபிளாக இருக்க தான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ தெரியல அது இருட்டு, ஆனால் இருட்டுன்னு தெரில, பெருசாக டிஸ்டர்பிங்காக தெரில. இப்போ இந்த ஃபாரின் மூவிஸ்லலாம் கூட ஷேடோஸ் தெரியும். இப்போ டோன்ட் ப்ரீத் அந்த மாதிரி படத்துலலாம் கூட ஷேடோஸ் தெரியும், ஆனால் அதில் ஷேடோவே தெரியாமல். ஆமாம், டோன்ட் ப்ரீத்தில் கூட ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு இருப்பாங்க, பின்னாடி ஒருத்தர் வருவார், அப்புறம் அந்த பொண்ணு பையன் இருப்பாங்க, பின்னாடி அந்த வயசான இருப்பார். ஸோ இதில் வந்து லிட்டலாக இந்த ரூம் லெங்க்த்துக்கு வந்து அந்த ட்ரெயின் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் ஸ்ட்ரெச்சு. ஸோ ஃப்ரேம்லேயே ஒரு 7 பேர் எனி டைம் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே தெரியணும், ஆனால் இருட்டாக இருக்கணும். அதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்க். ஒரு 1-2 பேர்னா நம்ம கூட சீட் பண்ணி லைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லைட் ஒழிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது. எல்லாமே விசிபிளாக இருக்கணும், ஆனால் டார்க்காக இருக்கணும். ஸோ அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கிரேட்லேயே நிறைய ட்ரை பண்ணி பார்த்து தான் அது பண்ணோம். ஸோ இந்த லைட்டிங் ப்ராசஸ் அப்போலாம் பார்த்தா வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா கேப்பர்னு தனியாக அவங்கவுங்க கிராஃப்ட்டுக்கு அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. கேப்பர் இல்லாமல் அவங்க ஷூட்ஸ் போக மாட்டாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நார்த்தில் கேப்பர்ஸில் இருக்கு. ஆனால் காலிவுட் பொறுத்தவரை ஒரு 80-90% வந்து கேப்பன் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல நம்ம. அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒன்று நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுனாலயா, இல்லை சம் அதர் ரீசன்ஸ்னால? இல்லை, இங்கே ஒர்க் கல்ச்சராகவே கம்ப்ளீட்டாக வேறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு செட்டை லைட் பண்ணோன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு அசோசியேட் அவங்க தான் லைட்டே பண்ணுறாங்க. பட் அங்கே வேற சாங்க ஒரு கேஃபன் இருப்பாங்க, அவங்க ப்ரீ லைட்டிங் வருவாங்க, அவங்க ஐடியா சொல்லுவாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்லாம். ஸோ இங்கே ஒர்க் கல்ச்சராக இன்னும் அதெல்லாம் வரல. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் ஷூட் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சினிமாடகிராஃபர்ஸ் இருக்காங்க. அது காரணம் என்னென்னா ஃபுல் இந்த கன்ஸ்டன்ட்லி ஷூட் பண்ணி அவங்களுக்கு பழகிடுச்சு. அதனால் அங்கே போய் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான செட்டப் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலைஸ்டு ஆள் கிடைக்கும், அவங்க பயங்கரமாக டெலிவர் பண்ணுறாங்க. கேஃபர்னு மட்டும் இல்லை, கீ கிரூப் இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்களே இங்கே ஹையர் பண்ணியிருக்கோம் அங்கே கீ கிரூப்லாம். ஸோ அவங்க என்னென்னா அவங்களோட ப்ரொஃபஷனலிசமே பயங்கரமாக இருக்கும். இப்போது டாலியில் வராங்கன்னா, ஜிஎஃப்எம்லாம் வராங்கன்னா அவங்களோட ஒரு ஆள் வாக்கியோட வெளில உட்காந்துருப்பார் பாக்ஸ் கிட்ட, ஆப்பிள் பாக்ஸ்லாம் இருக்கிட்டே இடத்துல. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் கேட்குறீங்கன்னா இங்கே வாக்கில் சொன்னால் டக்குன்னு அது உள்ளே வந்துடும். இங்கேருந்து ஒருத்தன் போய் எடுத்துகிற வரதுக்கும் அங்கேருந்து ஒரு எடுத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ரொஃபஷனலிசம் தான் இங்கே நம்ம கொண்டு வரணும். இஸ் பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னாலையும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினும் இருக்கு. இல்லை, நம்ம இதாகவே ஒர்க் ஃப்ளோவே நம்ம மாற்றணும் நிறைய விஷயங்கள். சிலதெல்லாம் நம்மளுக்கு பயங்கர ஹெல்த்தி அவங்கள விட. சில ஏன்னா நம்மளால் இம்ப்ரோம்டோ ஷூட் பண்ண முடியும், அது அவங்களால அவ்வளோ கிளியராக பண்ண முடியும். டேரக்ஷன் சைட்லையுமே சொல்கிறேன், ஆன் த ஸ்பாட் நிறைய கேண்டிடாக நம்மளால எடுக்க முடியும். ஹிந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரோட் ஷாட்ஸ் இருக்காது. அதுதான் நம்ம படத்தில் ரொம்ப லைவ்லி ஆகுது. சவுத் ஃபிலிம்ஸில் வந்து நிறைய, இப்போ மலையாள படம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிருக்காங்க காட்டுக்குள்ளே. இதெல்லாம் இப்போ கும்பலங்க நேஷ் மாதிரிலாம் படம் நீங்கள் ஹிந்தியில் ரொம்ப ரேர் பார்க்குறது. தமிழ்லையுமே இப்போ ஒரு இப்போ ரோட்ஸ்லாம் இருக்கிறோம்ல, இப்போ விடிவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோட்லேயே எடுத்திருப்பாங்களே, அந்த மாதிரி படமே நீங்கள் அங்கே பார்க்குறது ரொம்ப ரேர். எதார்த்தமாக நார்மலாக போகிற லவ் ஸ்டோரி ரோட்டில் எடுக்க முடியுதுல்ல, அவங்க ஸ்டுடியோக்குள்ளேயே பழகிட்டாங்க, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக லைவாகவே பழகிட்டோம். அதனால் ரெண்டுத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பட் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் அடாப்ட் பண்ணி பண்ணணும். லொக்கேஷன் இஷ்யூலாம் வந்துருக்கா சார்? ஒரு இடத்துல நம்ம போவோம், அது பெர்மிஷன் இருக்காது, பட் அங்கே தான் ஷூட் பண்ணணும் அப்படின்றது எடுப்போம்ல, எப்படி இருந்தாலும் எடுப்போம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணிடுவோம்? ஏன்னா லைட்ஸும் வைக்க முடியாது,
அந்த அந்த மாதிரி நான் பாடி கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் ரோட் பெர்மிஷன் எடுத்து எடுத்தோம், வேலச்சேரி இந்த காமாச்சி ஹாஸ்பிட்டல் ரோட் ஜங்ஷனில் எடுத்தோம். ஸோ அங்கே தான் பெர்மிஷன் வாங்கி போலீஸ்லாம் பெர்மிஷன் வாங்கி தான் எடுத்தோம் ப்ராப்பராக. ஆனால் போய் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் ஷாட் பைக்கில் நின்றுருப்பாங்க, அப்போ அப்படியே ஷிஃப்ட் ஆகி பக்கத்து ரோட்டில் போயிட்டு அந்த ஃபுல் க்ளோஸ்அப்ஸ் பக்கத்து ரோட்டில் சீட் பண்ணும். அது நீங்கள் எடுத்தாகணும், தைரியமாக அந்த கால் எடுத்தாகணும். யாருமே எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க, டேரக்டர்ஸ் மேலே மட்டும் தான் எடுக்கணும் அந்த கால். ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க, லைன் ப்ரொடியூசரோ மேனேஜரோ, அவங்களுக்கு வந்து அவங்களோட டென்ஷன் வர, உங்களோட டென்ஷன் அந்த படத்தை முடிக்கிறது, அவங்களோட டென்ஷன் பிரச்சனை இல்லாமல் அதை முடிக்கிறது. உங்களுக்கு கன்வின்சிங்காகவும் இருக்கணும், பட் வந்து தெரியவும் கூடாது அந்த கன்ஸ்டெண்ட்டுங்கும் போது அந்த கால் தைரியமாக எடுத்துணும். நாங்கள் வந்து ஒரு 4:30 போல பிரச்சனை வந்துருச்சு. ஸோ 4:30 சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிற டைமை டக்குன்னு பக்கத்து ரோடுக்கு மாற்றி அப்படியே மாற்றிட்டோம். வந்து நீ பைக்கில் வந்து நிற்கிறதோட கட் பண்ணி மொத்த க்ளோஸும் அங்கே தான் சிட்டு போனோம். லைட் மட்டும் மேட்ச் பண்ணோம், லைட்லாம் போடல, பட் அதே லைட் இருக்க மாதிரி ஒரு ரோடு பக்கத்துலேயே பார்த்துட்டு அங்கே வச்சு அப்படியே சிட் பண்ணோம். தெரியாது, அதெல்லாம் படமாக பார்க்கும் யாருக்குமே தெரியாது. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிப்போம், ஐயோ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சால் கூட இப்போ என்ன கதை ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆயிடுச்சு. சீட் ஷாட் வந்து எந்த அளவுக்கு அது ஓகேன்னு நினைக்கிறீங்க? சீட் ஷாட்னா சீட் ஷாட்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது இங்கே எடுத்தோம் அது ஓகே தாங்க, அது யாருக்குமே தெரியாதுங்க, நமக்கே ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தெரியாது. ஓகே, அதனால் நாங்கள் நிறைய சீட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து பர்சனாக கேட்டால் நிறைய சீட் பண்ணி ஷூட் பண்ணுறது தான் பிடிக்கும், வேலை ஈஸியாக முடியணும். அண்ட் வந்து சி அதை ரொம்ப ட்ரிவியலாக இது இப்படி தான் பண்ணணும், நம்மளே ரெஸ்ட்ரிக் பண்ணிக்காமல் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு படம் தானே பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு எண்டாத்திலே படம் என் ப்ராடக்ட் தான் தெரியப்போகுது. நீங்கள் சீட் பண்ணிங்களா பண்ணலையான்றதுலாம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டில் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க ஏதாவது, அதுதான் மாட்டிப்போம்.